வார்த்தையின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி தொடர்பான அனைத்து விஷயங்களையும், குறிப்பாக எந்தெந்த மாதிரியான கல்வியை நம்ம வந்து தேர்வு செய்யலாம், எப்படி தேர்வு செய்யலாம், அதற்கு என்னென்ன தகுதிகள், இது எல்லாற்றையும் தான் நம்ம வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரலை நிகழ்ச்சி மூலமாக நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ எல்லா இடங்களிலும் எல்லா விதமான கல்வியும் இருக்குது. என்ன எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, தங்குவதற்கு வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் எதை நீங்கள் தேர்வு செய்யணும், இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் தேர்வு செய்கிறதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதை தேர்வு செஞ்ச பிறகு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் எப்படி பண்ணுறது, அதை சிறந்த வல்லுநர் சொன்னால் தான் மிகச் சரியாக இருக்கும். அதற்காக தான் இன்றைக்கும் உங்களுக்காக தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் மற்றும் IIPHS சேஃப்டி காலேஜினுடைய தலைவர் திரு முருகானந்தம் அவர்கள் காத்துக்கிட்டே இருக்கார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இது ரெண்டுமே நீங்க பண்ணதனால தான் இப்போ எல்லார்கிட்டயும் குட் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற அந்த பாராட்டு வாங்கி இங்க அமர்ந்துட்டு இருக்கீங்க. இத வந்து எல்லா மாணவர்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதா உங்களுடைய லட்சியம். சோ மாணவர்கள் உயர்கல்வியை எப்படி சார் தேர்வு செய்யறது? நல்லா நல்லா தொடக்கமே ரொம்ப நல்லா இருக்கு. கல்வியோட என்னன்னாக்கா தான் கட்டுறதை மற்றவங்க இருக்கணும். கல்விங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்மளை பின்னாடி வரும் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் கல்வி. நிறைய பேர் கல்வி அப்படின்னா முதல்ல இந்த புதுயுகம் தொலைக்காட்சி கல்வி 360 இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது கல்வி என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு கல்லூரியில் படித்து டிப்ளமோவோ டிகிரியோ இல்லை ஐடியோ பாலிடெக்னிக் முடித்து அது இல்லை கல்வி. அது வந்து அதையும் தாண்டி அதாவது நம்மளால் மற்ற உயிர் மற்றவங்க நல்லா இருக்கணும், அதுதான் கல்வி. அதாவது பண்பும்பாங்க, அன்பு பண்பு பாசம்லாம் சொல்லிட்டுருப்பாங்க. இப்போ உதாரணமாக நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிராமங்களில் நம்ம போனாக்க ஒரு முள் ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு முள் இருக்கும், அந்த முள் செடி நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பின்னாடி நாலு பேர் வரும்போது அவன் ஃபஸ்ட்டு போகிறான், அந்த முள்ளை பிடிச்சிட்டே இருப்பான், என்னை விட்டுட்டானே அவன் மூஞ்சில் அடிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ இதுதான் கல்வி. அப்போ ரோட்டில் போயிட்டுருக்கும் போது சைக்கிள் ரோட்டில் போயிட்டும்போது முள் கிடக்கும் கீழே, சில பேர் அப்படி ஒதுங்கி போவாங்க, காலை தாண்டி போவாங்க. ஒரு சில மணி சைக்கிள் அந்த நிறுத்தி அது காலால் அந்த முள்ள குனிஞ்சு எடுக்க முடியாட்டான் கூட பரவாயில்ல, அப்படி காலால் அப்படி தள்ளி தூக்கி போட்டுப்பாங்க. அதுதான் கல்வி. சில பேர் பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு அவனே சோகமாக உட்காந்துருப்பான், அப்போ கீழே ஒரு பையன் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துருவான், இவனால் இறங்க முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் கீழே ஒருத்தர் நின்றுட்டு தம் அடிச்சு இப்படி நின்று பார்த்து சிக்கி சைக்கிளில் கீழே விழுந்த பையனை தூக்கி விடாமல் அப்படி திட்டுவான். தருதலை இதெல்லாம் இந்த வயசில் யார் சைக்கிள் ஓட சொன்னால் அப்படி திட்டுவான். ஆனால் பக்கத்தில் அவன் தூக்கி விடலாம், ஆனால் தூக்கி விடுறது போலாம் திட்டிகிட்டு இருப்பார். ஆனால் பஸ்ஸில் போயிட்டுருக்க வயசானவர் என்ன பண்ணுவார், அவர் அறியாமல் எந்திரிச்சிருவார், பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது மறந்துட்டு தம்பி எந்திரிப்பார், எந்திரிக்கிறதுக்குள்ள பஸ்ஸு கிராஸ் ஆகிடும், அப்படி திரும்பி பார்த்துட்டு போவார், அவர் பயம் வந்துடும். இதுதான் கல்வி, மனித உணர்வு. ஸோ இதுதான் கல்வி. ஸோ கல்வி எப்படிப்பட்ட கல்வி இப்படி சொன்னாங்க, ஸ்மார்ட் ஒர்க் ஹேண்ட் ஹார்ட் ஒர்க். அதாவது முட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு போடுறாங்க, யாராச்சும் ரோடு போடுறவங்க ஹைவேயில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் யாராச்சும் சொந்தமாக காரில் போய் பார்த்துருக்கீங்களா? ரோடில் ரோடு வேகாத வெயிலில் தாரில் வெயிலே பெரிய சூடு, அதெல்லாம் தார் அந்த பெரிய சூடெலாம் போட்டு தாரில் நின்று நம்ம இந்தியாவில் எங்கேயாச்சும் ரோடு போட்டவங்க சொந்தமாக காரில் போய் பார்த்துறீங்களா? என்ன காரணம், அவங்க உழைக்காத உழைப்பான் விவசாயி என்றைக்கான டெய்லி எந்த விவசாயம் பார்த்தீங்களா? பொன்னி நெல்லை விலையை வச்சு மற்றவங்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த விவசாயி தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்களா? இதுதான் இதுதான் நன்மை. ஹார்டு முட்டியில் என்ன பண்ணல மூளையிலையும் சொல்லுவாங்க, அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர், காலுக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் ஒரு மூக்கு இருக்குது, உருவம் இருக்குது, இது டாக்டர், காது இருக்குது, இதுக்கு டாக்டர், கண் இருக்குது, இதுக்கு டாக்டர், ஸ்கின் இருக்குது, அது கூட டாக்டர். ஆனால் மனசுன்னு ஒன்று இல்லையே, நம்மளாக அப்படி ஆட்டின் மாதிரி போட்டுக்கணும், அதில் மனசு உருவமே நம்ம அப்படி ஒரு பார்ட்டி கிடையாது, மனசாட்சி அதுக்கு ஒரு டாக்டர், சைக்காலஜி டாக்டர் தான். ஏன் இதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் சைக்காலஜி டாக்டர் தான். அதுபோல் என்ன காரணம், அது மென்டல் அப்ரோச், சைக்காலஜிக்கல் அப்ரோச் அப்படிம்பாங்க, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு இதெல்லாம் ஃபிசிக்கல் பார்ட்டுக்கு முடியாத டாக்டரெலாம் என்ன பண்ணுவாங்க, சைக்காலஜி டாக்டர் கொடுப்பாங்க. அதேபோல் இன்றைக்கு உள்ள சமுதாயத்தை மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்போ தான் முட்டியில் வேலை பார்த்தாங்க, இப்போ எல்லாமே மூளையில் வேலை பார்க்குறாங்க. அதனாலே முதல் கேள்வியை கேட்டுருக்காங்க, ஃபிசிக்கல் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். அப்புறம் எந்த மாதிரி கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, 1000 ஆண்டுகள் முன்னே வள்ளுவர் சொல்லிட்டார், கற்கே கசடற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இந்த குரலை யார்கிட்ட போய் கேள்வி கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கனாக்க ரெண்டு தான் சொல்கிறாங்க, சார் கற்கே கசடற, படிக்கும்போது பிழை இல்லாமல் தெளிவாக சுத்தமாக படிச்சுக்க, நல்ல சந்தேகத்தில் கேட்டு தெரிஞ்சு படிச்சுக்க, அப்புறம் நிற்க அதற்கு தக, படித்த முடித்த பிறகு படித்த மாதிரியே நடந்துக்க, இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது, அந்த குரலில் துணைக்காலே கிடையாது, என்னென்னா படித்தவங்களுக்கு யார் துணையும் தேவையில்லைன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னா 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே இப்போ உள்ள இளைஞர் எப்படி வந்து இடக்கு முடக்க கல்வி கேட்பாங்கள்ல ஏட்டிக்கு போட்டியா, அதை அப்பயே திருவள்ளுவர் எழுதி அவரே சொல்லியிருக்காரு. நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டியது, எதையாவது படிச்சுட்டு வேலை தராமல் எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிங்க, அதுதான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. என்ன காரணம்,
சேஃப்டிக்கு எல்லா துறையிலும் வேலை, மற்ற எது படித்தாலும் படித்த அந்த துறையில் மட்டும்தான் வேலை அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டாரு. எப்படி கற்க கசடரை எதை கண்டதையும் கிடையாது, கற்பவை கற்ற பெண் எதை படிக்கணுமோ அதை படித்த பிறகு நிற்கு அதற்கு தக. அந்த முக்கியமான நடுப்பாயிண்ட் விட்டுறேன் பார்த்தீங்களா, கற்க கசடரை கற்பவை கற்ற பெண் கண்டதெல்லாம் அல்ல நிற்கு அதற்கு தக. அப்போது எதை படித்தா வேலை கிடைக்குமோ, எதை படித்தா ஒன்று காப்பாற்றுமோ அதை படிங்க, அதை படித்த பிறகு அத்ததமாக ஆனதுங்க. ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னாக்க, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு எதுக்குமே எழுது, பேனானா எழுதும், ரேடியோனா பாடும், வாட்சினா டைம் பார்க்கலாம். ஒரு ஒரு அதாவது உயிர் உள்ள பொருள் இல்லை, உயிர் இல்லாத பொருளும் அதோட வேலையை சரியாக செய்யும். இப்போது கல் என்ன பண்ணலாம், தேங்காய் உடைக்கலாம், கல் பாட்டு பாடுமா, இல்லை ரேடியோ வந்து தேங்காய் உடைக்குமா, கல்லுக்கு உயிர் இல்லை ரேடியோ உயிர் இல்லை, இதுதான். ஒரு கத்தி என்ன பண்ணும், கட் பண்ணும், கத்தி எழுதுமா? அப்போ உயிர் இல்லாத பொருள் கூட அதோட வேலையை அது கரெக்டாக செய்யுது இல்லைங்களா? அப்போ ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. அதனால் எதை படிக்கணுமோ அதை படிங்க, அதுக்கு இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே ஆப்டான பொருள் சேஃப்டி காலேஜ், அப்படி சேஃப்டி கல்விங்கிறது தான். எதனாலங்கிறது காரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூட யாருமே வந்து சின்ன பசங்க கிடையாது, என்னை விட படித்தவங்க, என்னை விட அறிவாளிங்க, என்னை விட அனுபவசாலிங்க, இல்லை பேராசிரியர் இருக்கலாம், மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரிகள் இருக்கலாம், ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறத விட, நான் அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், நான் சொல்கிறத விட ஃபாரினில் இருக்க இல்லை பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உண்மையிலேயே நான் சொல்கிறது மிக குறைவு, அவங்க அதிகமாக சொல்லுவாங்க. எதுக்காக சேஃப்டியில் உடனே வேலை உயர்வான சம்பளம்னா, படித்து சொல்கிற மாணவர் ரொம்ப குறைவு, ஆனால் வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம் இல்லைங்களா? அதனால் சேஃப்டி இன்றைக்கு காலகட்டத்துக்கு கற்பவை கற்ற பின்ன பண்ணால், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு சேஃப்டி தான். அதை நான் சொன்னதுக்காக கண்ட கல்லூரியில் படிக்காமல் நான் சொன்னக்கூட அந்த டேராடூனில், நாக்பூரில், அடையார் லேபர் இன்ஸ்டியூட்டில், IIPHS விருகம்பாக்கம், IIPHS புதுக்கோட்டை, NIT திருச்சி, கொச்சி யூனிவர்சிட்டி மற்றும் பெட்ஃபோர்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கணும். கண்டிப்பாக சார், இப்போ எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மூலமாக கிடைக்குதுன்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். இப்போ எல்லா இடங்களிலும் இதை ஒரு கோர்ஸாக வச்சுருக்கீங்க, ஆனால் பிரத்யேகமாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஒரு கல்லூரியை உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம IIPHS தான். இந்த எண்ணம் எப்படி சார் வந்துச்சு? இந்த எண்ணம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை கடைகள் கூட மாத்திரை கிடைக்குது, கிடைக்கலையா? இப்போ ஒரு ப்ரொவிஷன் கடை இருக்குது, அங்கே போய் ஒரு தலைவலிக்குதான் மாத்திரை கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து ஏன் நம்ம அந்த மளிகை கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை டேப்லெட் வாங்கி சாப்பிட்றது என்ன வித்தியாசம் இருக்குது? அதுதான், மளிகை கடையிலையும் நமக்கு என்ன கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, ஆனால் காய்கறி ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் வாங்குறது என்ன வித்தியாசம் இருக்குது? இது தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சாமி பிள்ளையார் தெருவு தெரு இருக்குது, ஆனால் பிள்ளையார் படியிலையும் பிள்ளையார் இருக்குது. ஏன் இந்த பிள்ளையா இங்கே நம்ம நடந்து போகும்போதே பிள்ளையார் ஒரு ஒவ்வொரு சந்திலையும் பிள்ளையா இருக்குது, அதை தாண்டி தான் அங்கே போகிறோம். அங்கே இருக்க பிள்ளையாருக்கு அஞ்சு தும்பிக்கை கிடையாது, ஒரே தும்பிக்கை தான். இங்கே இருக்க பிள்ளையாருக்கு தெரு முச்சந்திலுக்கும் ஒரே பிள்ளையா, ஏன் அங்கே போகிறோம்? அதுதான் பிரத்யேகமாக இல்லையா, பிள்ளையார் பட்டி, அந்த பிள்ளையாருக்குனே உருவாக ஊடுறது அந்த இடம் இல்லைன்னா. இது அப்படி இல்லை, முச்சந்தில அந்த தெரு உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் பிள்ளையார் வச்சாங்க, அது இயற்கையில் விடுறாங்க. அந்த மாதிரி பிரத்யேகமாக நான் ஃபஸ்ட்டு நான் வந்து லண்டன் போகும்போது மேடம், அப்போது கேட்டரிங் CRM கேட்டரிங் வச்சு தொடர்ந்து மூணு முறை ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நான்கு முறை ஸ்டேட் ஃபஸ்ட்டு அது. அப்போ அந்த கேட்டரிங் படிக்கிற மாணவர்களுக்காக நான் வேலை வாய்ப்புக்காக நான் லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருந்த போது அங்கே தான் பார்த்தேன் சேஃப்டிக்கான முக்கியத்துவம். சேஃப்டி பார்த்து கேட்டரிங் படித்தா ஒன்லி ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் வேலை, இல்லை பேக்கரியில் வேலை, இல்லை ரெஸ்டாரண்ட்டில் வேலை, ஆனால் சேஃப்டி படித்தவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை, நல்லா அங்கே கொடுக்க கிடைச்ச மதிப்பு மரியாதை சம்பளத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. ஸோ இதை விட நல்ல கோர்ஸாக இருக்குது அப்படின்னு. எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துறீங்களா, ஒரு கரஸ்பாண்டன்ட்டு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேலை வாங்கி தரணும்னு லண்டன் வர பிரயாணம் பண்ணி பார்த்துறீங்களா? ஏன்னா அவர்கள் தான் அதை பெருமைக்காக சொல்ல, உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுன்னு சொல்லுவான், எந்த விவசாயியாவது மண்ணில் செருப்பட்டு நடக்க மாட்டாங்க, என்ன காரணம், அதுக்காக தான் தெய்வம். அது மாதிரி எந்த படிக்கிற மாணவர்கள் தான், மாணவர்கள்லாம் நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவங்க அதனால் அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும். மாணவர்கள் யார், ஆசிரியர்களுடைய பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரும் தெரியும். அது மாதிரி ஒரு மாணவன் நல்லா இருந்தானாக்கா அப்போ ஆசிரியர் நல்ல வாதியான அர்த்தம். ஸோ அதுபோல் அங்கே போயிருந்த போது சேஃப்டியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அதனால் இங்கே வந்து ஆரம்பித்தோம். சூப்பர் சார், நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வந்து இப்போ வெற்றியாக சந்தோஷமாக நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஆரம்பத்தில் எத்தனை மாணவர்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு? அதாவது வெறும் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணாங்க, ஒன்லி 2 ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டே பேர்? ஆமாம் சார். ரெண்டே பேரை வச்சு எப்படி சார் இது வெற்றி? அதாவது எத்தனை பேர் கொடுக்குறோம் முக்கியம் இல்லை, அது எப்படி கொடுத்தோங்க தான் முக்கியம். அன்றைக்கி ரெண்டு பேர் படித்தாங்க, இன்றைக்கி அன்றைக்கி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேஃப்டி படித்தாங்க. அப்போ ஒன்லி 2 தான், ஒன்லி ஃபுட் சேஃப்டி. அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வச்சதுனால அதையும் வந்து வேறு துவாக்குடியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேட்டரிங் காலேஜில் படித்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் சேஃப்டி படிக்க வந்தாங்க. அப்போ தான் இந்த சேஃப்டி வந்து நான் லண்டனில் படிச்சுட்டு வந்ததுக்கும் இவங்க வந்து கேட்டதுக்கும் HACCP கோர்ஸ், அந்த கோர்ஸை பற்றி நான் 2 நடத்தினேன். அதன் பிறகு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவர்கள் இல்லாத கண்ட்ரியே இல்லை அப்படிங்கிறப்ப, IIPHS கல்லூரியில் படித்த மாணவர்கள் இல்லாத கம்பெனியே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப, அதாவது
இரண்டு மாணவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களாக மாறிட்டாங்க. 20,000 மாணவர்களை மாறினது மட்டும் இல்லாமல் 20,000 பேர் வேலையில் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்காங்க. அதுதான் பெரிய வெற்றி. அன்றைக்கு தொடக்கம் அதாவது ஆடு தாண்டு காவிரிமாங்க. ஒரு இடத்துல காவிரி வந்து ஆடே தாண்டுமா, ஆனால் இன்றைக்கி அகன்ற காவிரியாக வருது. அதே மாதிரி தான் அங்கே இன்றைக்கி ரெண்டு மாணவர் இருக்கும்போது ஆடு தாண்டும் காவிரியாக இருந்தோம், இன்னைக்கு 20,000 பேருக்கு அகன்ற காவிரியாக இருக்கும். உலகம் முழுக்க உங்களுடைய மாணவர்கள் சிறந்த வேலையில இருந்துட்டாங்க, உயர்ந்த வேலையில இருந்துட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர். இப்போ ஆரம்பத்துல ஒரு புதுசா ஒரு படிப்பை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு அப்ரூவ் வாங்குறதுன்றது ரொம்ப சிரமம். நீங்களும் உங்க துணைவியாரும் காத்திருந்து காத்திருந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நீங்க போய் போய் திருப்பி முயற்சி எடுத்தீங்க. ஆனா அதன் பிறகு அவங்களே கூப்பிட்டு எங்களுக்காக நீங்க வந்து பண்ணுங்க, இந்த சிலபஸ் எங்களுடைய யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் உங்களை தேடி வந்துச்சு. கண்டிப்பா அந்த அனுபவத்தை இன்னைக்கு புது நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது இருக்கிற கல்வியை இருக்கிற கல்விக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக்கு அப்ரூவல் வாங்குறது பெரிய விஷயம். நிறைய அதாவது சங்க சார் படத்தில் சொல்லியிருப்பாரு, இது இந்தியாவில் வந்து எல்லாம் சரியாக இருந்தால் கூட அதுக்கும் நம்ம ஏதாவது கொடுத்தாங்க அப்படியே சொல்லலை. அப்போ எது இந்த மாதிரி இல்லாத ஒரு கல்வியை கொண்டாந்து கொடுக்கும்போது இங்கே இல்லை அங்கெல்லாம் அலக்கடிச்சு ஒரு வழியாக போய் நான் ஏற்கனவே நான் நேர்கள்ட்ட சொல்லியிருந்தேன், மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருந்தேன், ஒரு கல்வியை கொண்டு வருதுங்கிற பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஒரு அலட்சிய போக்கு, போங்க போங்க எல்லாம் இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லை அதை உடனே சொல்லிடலாம். நம்ம சில இடங்களில் பணம் கட்ட போனால் பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பார்க்குறோம் அப்புறம் தான் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள் அலைய விட்டு அப்புறமா பணம் இல்லைம்பாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ மனசு நோகும். அதுபோல் இங்கே வந்து பல யூனிவர்சிட்டி போய் அப்போ நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு அலைய விட்டாங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு பிறகு நான் சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகமே எங்களை கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிலபஸ்க்கான சேஃப்டி தரணும், உங்களை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனில் அப்படி சென்னையிலேருந்து அந்த யூனிவர்சிட்டிலேருந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், அந்த ஆதங்கத்தை அப்படியே கொட்டிட்டேன். அதாவது சார் உங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து வாசலில் காத்து கிடந்தேன், என்னை வந்து என்ன ஏதுன்னு காது கொடுத்த கூட கேட்கல, காலையிலேருந்து சாயங்காலம் வந்து சாப்பிடும்போது கூப்பிட்டுருங்களா அப்படியே பயந்து நானும் என் மனைவியோடைய வந்து ரொம்ப காலையிலேருந்து சாயங்காலம் உட்காந்து டெய்லி புதுக்கோட்டையிலேயே மதுரை போவேன், டெய்லி புதுக்கோட்டையிலேயே மதுரை போவேன், அப்புறமா தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கம் தான் கொட்டி தீர்த்த பிறகு நீங்களே இப்போ திருப்பி கூப்பிட்றீங்களா, அது எந்த வகையான ஜாயின் அவங்களுக்கு கேட்டேன். அவங்க உண்மையிலே ரொம்ப ஆதங்கப்பட்ட சார் உங்களை எல்லாத்தையும் கேட்டாங்க, கேட்டப்பட்டு உங்கள் ஆதங்கெலாம் புரியுது சார் ஒன்றும் படிச்சுலாம் சார் நான் மேலே சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் சொல்லி நான் கோபமாக பேசியும் அவங்க என்னை திரும்பி கூப்பிட்டு வரவழைச்சி என்னை அந்த என்னோடய சிலபஸ் அப்ரூவ் பண்ணப்போ நான் வந்து நான் லேட்டாக பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நான் வர மணி லேட்டுன்னு அன்றைக்கே சொன்னேன். அவங்க சொன்னாங்க 15 வருஷம் உங்களை காக்க வச்சோம், நீங்கள் எங்களை வெறும் அரை மணி நேரம் காக்க வச்சதில்ல பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அவங்க சொன்னாங்க, வேறு யார்கிட்ட நாங்கள் அந்த சிலபஸ் கேட்டிருந்தாலுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த நீங்கள் சிலபஸ் நீங்கள் இன்னொரு யூனிவர்சிட்டியும் கொடுத்துருக்கீங்க, நான் அங்கேயும் கேட்டு பார்த்தேன் அவங்க எங்களுக்கு தரல, ஆனாலும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு நாங்கள் யோசனை பண்ண கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அப்போ நான் மெசேஜ் சொன்னாங்க, இல்லைங்க நம்மக்கிட்ட கிடைச்ச ஒரு கல்வியானது நம்மளுக்கு இந்த ஜென்ம இந்த தலைமுறையில் நமக்கும் நமக்கு பிள்ளைகளுக்கும் நம்மளை நம்பி வந்த மாணவர்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கு. ஸோ நம்மகிட்ட தான் படிக்கணும் அவசியம் இல்லைங்க, வேறு இடத்துல படித்த விட பரவாயில்ல, நம்ம உருவாக்கின சிலபஸ் அவங்கள்ட்ட போடணும்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி கொடுத்தோம். ஸோ என்னென்னா தான் பெற்ற இன்பம் வையகம் கண்கன்பு வார்த்தை இல்லை, எங்களுக்கு வாத்தியா சொல்லி கொடுத்தாங்க, தமிழ் ஐயா சொல்லி கொடுத்தாரு, அந்த எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதன் மூலியம் வந்து நான் அதாவது அதுக்கு நாங்கள் ஒரு காரணம் அப்படிங்கிறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம். அது ஒரு அதாவது நான் அதை நிறைய நல்ல முறையில் அந்த யூனிவர்சிட்டி பயன்படுத்தியிருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அதன் பிறகு அவங்களுமே சொல்லிட்டாங்க, எந்த காலேஜில் அப்ரூவல் கேட்டாங்களோ அவங்களுக்கு கைடு பண்ண சொன்னால் அதுவும் கைடு பண்ணால் அவங்களும் வந்து கேட்டாங்க, அதுவே சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றோம், நல்ல படிப்பை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இங்க படிக்க வரக்கூடிய மாணவர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள், அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் இது எப்படி இருக்கும், இங்க இவங்களுக்கு வேலைக்குன்னு போகும்போது எடுத்த உடனே பேசிக் வேலை அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா, இதை பத்தி ஒரு தெளிவு கொடுத்துருங்க சார். சேஃப்டி படிச்சாவே சேஃப்டி ஆபீசர் தான், அதாவது அடிப்படையே ஆபீசர் தான், அப்புறம் இன்ஸ்பெக்டர் சூப்பர்வைசர் மேனேஜர் அட்வைசர் எப்படி ஆயிடுறாங்க. பேசிக் லெவலில் போகும்போதே ஆஃபீஸர் கேட்டகரி, அதாவது இந்த பையன் ஒரு 17-18-20 கம்பெனி போகிறான் அப்படின்னா ஒரு 10th முடிக்கிறான், 10-15 அப்புறம் 18 டிப்ளமோ முடிக்கிறான், 19 உள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா 51-60 இந்த பையன் புறக்கத்தினுடைய அவர் வந்து அமெரிக்காவில் இன்ஜினியரிங் படித்தப்பார், எம்எஸ் முடிச்சப்பார், அவர் பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொல்கிறதா கேட்கணும் அந்த மாதிரி சொல்லணும். அதனால் வந்து சேஃப்டி படித்தா ஹைலி ஒரு கிரேட்டர் போஸ்ட். சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க வெளிநாட்டுக்கு போனது வந்து கேட்டரிங்கான வேலை வாய்ப்புக்காக தான் அப்படின்னு போனீங்க. அப்போ ஆரம்பத்தில் கேட்டரிங்கான படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், சிஆர்எம் அப்படிங்கிற கல்லூரி தொடர்ந்து நான் வச்சுருந்தோம். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜ் அது, துவாக்குடி அண்ட் தரமணியில் மட்டும்தான் இருந்துச்சு, அது கவர்மெண்ட் இது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, எஃப்சின்னு சொல்லுவாங்க, ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்மாங்க. அப்போ நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஓன் பிரதர் வந்து ஹோட்டல் மேனேஜர் புனேயில் முடிச்சிருந்தார், அவர் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அவர். அப்போ அதன்படி ஃபஸ்ட்டு இந்த கேட்டரிங் ஒரு கல்வி கலை சமையல்னா அப்போ ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, சமையலுக்கு படிப்பா அது ஒரு
தொண்ணூறில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இருந்துச்சு. அப்போ முத முதல் நாங்கள் ஒரு ஆரம்பித்தோம். அந்த கல்லூரி பேர் சிஆர்எம். சிஆர்எம்னா கிரியேட்டிங் த ரைட் மேன், சரியான மனிதனை உருவாக்குதுன்னு கல்லூரி பேர். அப்படியான தொடர்ந்து நான்கு முறை கிட்டத்தட்ட 780 கிட்ட இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த 740 அந்த 740 இன்ஸ்டியூஷன்லையுமே தொடர்ந்து மூன்றில் நான்கு முறை ஸ்டேட் ஃபஸ்ட் அவார்டு வந்துச்சு. கவர்மெண்ட்டே கூப்பிட்டு பாராட்டு அதை மினிஸ்ட்ரேட் மூலிமா அவார்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கும் போது தான் அந்த சேஃப்டிங்கிற கல்வியை கொடுத்தோம். சூப்பர் சார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு படிப்பு, கேட்டரிங் படிப்பு, இப்போ அடுத்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இன்னும் எதிர்காலத்தில் ஏதாவது இலக்குகள் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நிச்சயம் மேடம். அதாவது எனக்கு என்ன, எதிர்காலத்தில் வந்து உலகத்திலேயே முதல் சேஃப்டி யூனிவர்சிட்டியை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும் ஆசை. உலகத்திலேயே யூனிவர்சிட்டி சேஃப்டிக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆசை. அதை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அது உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஆசை. உலகத்தில் எந்த ஒரு நிறுவனம் எங்கே இருந்தாலும் அங்கே நம்முடைய ஸ்டூடெண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதையும் தாண்டி இந்த வருஷம் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னாக்கா, மும்மொழி முத்தொழில், மூன்று மொழியில், தாய்மொழி தமிழ் இருக்குது, தேசிய மொழி ஹிந்தி, இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு மொழி இங்கிலீஷ், இந்த மூன்றையும் சொல்லிக் கொடுத்து பையன் எதுக்காக வர்றான்னா நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். சர்டிஃபிகேட் தேவையில்லை அவனுக்கு. சர்டிஃபிகேட் அப்படி பார்த்தா நீங்கள் பாருங்கள், நீங்கள் டென்டல் டாக்டர் கேட்குறாரு, படிக்கலாமான்னு லா படித்தோம் கேட்குறாங்க, பெட்ரோலியம் இன்ஜினியர் படித்து கேட்குறாங்க, அவங்க வர்றது ஏற்கனவே படிச்சிருக்காங்க, டிகிரி தான். அப்போ வேலைக்காக தான் வர்றாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நம்மளாம் மூன்று தொழில், ஒரே ஃபீஸ், ஒரே ஃபீஸ் உங்களுக்கு மூன்று தொழில். ஏதாவது இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர் பொறுத்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் கேரண்டி லாக்ஸ். வேர்ல்டு முழுக்க விசா கிடைக்கும்னா ஃப்ரீஸாக கிடைக்கணும்னா கேட்டரிங் தான். ஸோ அது விருப்பப்படுற மாணவர்கள் ஃப்ரீ. லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், இந்த சர்வே இன்ஜினியரிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்குது. அதை விட்டால் ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாள் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கே ரெண்டு இடத்துல தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம அந்த இதுக்கு தனி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். இதை அழகாக பண்ணி சுற்றில் அந்த அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அதனால் சேஃப்டி படிக்கிற மாணவர்களுக்கு, எங்களுடைய மாணவருக்கு மூன்று தொழில், மூன்று மொழியை கட்டாயமாக சொல்லிக் கொடுத்து எந்த வகையிலாவது வேலைக்கு போகணும், இதான் எங்களுடைய நோக்கம். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் இலவசமான கல்வி கொடுத்து படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்தது சார்? மன திருப்தி ரொம்ப தருது. அதை நான் சம்பாதிக்க ஃபீஸ் கட்டுற, ஃபீஸ் வாங்குற பணத்தை விட நான் ஒரு போலீஸ்கார பையனாக பிறந்து படிக்க வேண்டிய வயசில் இருந்தது, ஏன்னா கல்வி கற்க வேண்டிய வயசு அந்த கல்வி கிடைக்கல. ஆனால் அதன் பிறகு நிறைய கல்வி கிடச்சி, எதாக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எது எது எப்பப்போ கிடைக்கணுமோ அதை அதை அப்போ கிடைச்சாதான் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டாமல் எல்லாம் சௌக்கியம்னு பொருள். இருக்கும் இடத்துல மட்டும் இல்லை, கிடைக்கும் நேரத்துலையும் கிடைச்சாதான் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்காததுனால வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும். நானும் நிறைய பேர்ட்ட என்னை ரிலேஷன் சொந்த மந்தெல்லாம் என்னை படிக்க சொல்லியிருந்தேன். அந்த வயசோட அனுபவங்கள் கேட்டு ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் சாவரவரையும் படிச்சுட்டே இருக்கணும். இன்னும் நிறைய படிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இன்னும் நான் சாவர் படிச்சுட்டு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். அதனால் படிப்பு அதுக்கான ஏங்கினேன். அது மாதிரி ஏங்கிட்டு யார் மாதிரி ஏங்கி வர்றாங்களோ அது மாதிரி படிப்பு படிக்கணும்னு சொல்கிறவங்கள்ட்ட வந்து அது பெருமைக்காக சொல்ல, நான் என்றைக்கு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சனோ அன்னையில் இன்னைய வரையும் இன்னும் நம்ம இறக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இளம், அதெல்லாம் இது நான் சொல்லுங்கிறது தான் சொல்கிறேன், நீ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன்னு. இலவசம்னு சொல்கிறத விட அதாவது நான் ஒரு சின்ன தூது, அதை இடையில் ஒரு மீடியேட்டர் தான், எப்படியும் அந்த பையனுக்கு கல்வி கிடச்சிரும், அது ஏன் மூலியமும் கிடைக்கிது, அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு பல பேருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பெற்றோரால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய மூத்த மகன் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு தம்பியோ தங்கச்சியோ படிக்க வச்சுட்டு தனக்குள்ளே அந்த படிக்கணுன்ற ஆசையை வந்து புதைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு பரவாயில்லையே, இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் இருக்குன்றாங்க, வீக்கெண்ட் கோர்ஸ் இருக்குன்றாங்க, நம்மளால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது திரும்பி போய் காலேஜில் படிக்கணுமா, அதுக்கு 3 வருஷம் செலவு பண்ணணுமா, அது ரொம்ப பணம் செலவு பண்ணுமா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் முடியலையே, நான் வேலை பார்த்துருக்கேன், எப்படி போகிறதா, அதெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எங்கள் சூரியனுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப, ஆனால் ஒளி வந்து உடம்புல படுது, இவ்வளோ தூரம் இப்படி ட்ராவல் ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி வந்து நீங்கள் நினச்சா போதும், படிக்கணும் உயரணும் அப்படின்னு நினச்சா போதும். நான் இராணுவத்தை விட்டு வரும்போது நல்ல வேலையில் தான் இருந்தேன், இன்ஜினியரிங் போஸ்ட்டில் இருந்தேன், ஆனால் ரிசைன் பண்ணேன். எனக்கு கல்வி மேலே எனக்கு இருந்து ஆர்வம், எனக்கு எப்படியாச்சும் நிறைய அங்கேருந்து படிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் என்ன, நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க, நீ போனால் பென்ஷன் கிடைக்காது, உனக்கு எதுவும் கிடைக்காது, எந்த பெனிஃபிட் கிடைக்காது, எந்த பெனிஃபிட்டும் எனக்கு கல்வி கிடச்சா போதுன்னு வந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணவங்களோட பிள்ளைங்களை என் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண அதே என்ன, நான் மிலிட்டரி ஜாயின் பண்ணும்போது எந்த ஆஃபீஸ் இன்டர் பண்ணாரோ அவர்கிட்ட படித்து ஃபாரினில் இருக்கு. அதனால் வந்து உங்களால் வேலை பார்த்துட்டே படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாங்க. அந்த நம்ம எங்களை கல்லூரியை கான்டாக்ட் பண்ணாக்க நிச்சயமாக வந்து அவங்களுக்கான அவங்களுக்கு அதாவது அவங்க கம்ஃபர்ட்டு தான், அவங்களுடைய கம்ஃபர்ட்டு தான். ஸோ வந்து மற்றவங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது தான் வந்து மனிதனோட இயல்பு. அதனால் வந்து ரெகுலராக படிக்கணும் தேவையில்லை. அது மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட படிச்சுட்டு போய் வேலைக்கு போய் அப்புறமா பணம் கட்டியிருக்காங்க. படிச்சு இப்போ இந்த வருஷம் ஸ்கீம் கொண்டு வரோம், யாரால் ஃபீஸ் கட்ட முடியலையோ அவங்களாம் படிச்சுட்டு போய்
வேலையில் ஜாயின் பண்ணும்போது பணம் கட்டுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போனீங்க, அந்த வேலையை இராணுவத்தில் சிறப்பாக செஞ்சீங்க, அதன் பிறகு திரும்பி வந்தீங்க, வந்த பிறகு ஒரு படிப்பு எடுத்து படிச்சிங்க, அந்த படிப்பு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற அந்த முயற்சி, இப்படி நிறைய பேருக்கு வந்து படிக்கணுன்ற ஆசை இருக்கும், வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கும், அந்த தடைகளை நீங்கள் தகர்த்தெறிஞ்சு வந்துட்டீங்க, அப்படி தகர்த்தெறிஞ்சு வரணும் அப்படின்னா மாணவர்கள் என்ன பண்ணணும் சார்? தடைகள்னு சொல்ல போனால் இதை என் கல்லூரி ஆரம்பிக்கும் போது தடைகளில் தான் சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லிப்பார்ல, ஒரு யூனிவர்சிட்டி வைக்கணும் நல்லது பண்ண எவ்வளோ தடைகள். அதை பார்க்கும்போது எனக்கு அப்போ நாம டைரக்டர் சங்க சார் என்ன ஒரு வேலை லைஃப் தெரியுமான்னு நினச்சாங்க. அந்த சிவாஜிங்கிற படத்தை திரும்பி ஒருத்தர் பார்த்தா தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் நல்லது செய்யும்போது. அது மாதிரி அதெல்லாம் விட கூடுதல் தடைகள் நான் நான் கடந்து வந்திருக்கேன். அது அது வந்து சினிமாவில் கட்டுறாங்க, நிஜத்தில் நிறைய கடத்தடையே. நான் இன்றைய மாணவர்கள் தடையை கடந்து வரணும் அப்படின்னா முதல்ல தயக்கம் கூச்சம், முதல்ல எண்ணங்கள், நான் வந்து உயர்ந்த எண்ணத்தை வச்சுருக்கேன், நான் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மதியாதா தனைவாசன் மிதிய வேண்டாம், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்து மதிக்கல மிதிக்காதான் சொன்னாங்க அவையார். ஆனால் அவ்வளோ நீ கர்வமுள்ள மாணவனாக மனிதனாயிருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே இடத்துல மட்டும் கீழே இறங்கின்றாங்க. எங்கன்னா கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை பண்ணணும், படிக்கிறது மட்டும் பிச்சை கூட எடுக்காரா, பிச்சை எடுக்க கூட தயங்காத நாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த பிள்ளைகளையும் எந்த அம்மா அப்பாவும் பிச்சை எடுக்க விடலை, அவங்க தான் பாவம் அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி விட்ட எதுக்கானாலும் மாணவர்கள் தயக்கம்னாக்கா தயங்க வேண்டாம், நிறைய படிச்சுட்டு உங்கள் தயக்கத்தினால நீங்கள் எல்லாத்தையும் இழக்கிறீங்க. எதுக்கு தயங்குறீங்க? தயக்கத்தை தூக்கி எறிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உலகம் நம்மளை கவனிக்குது, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, இங்கிலீஷ் தப்பாக பேசுகிற சிரிப்பாங்களோ, நான் தமிழை வாய திறந்து பேசுகிறேன், யார் சிரிச்சா உங்களுக்கு என்ன? சிங்கிள் டீக்கு பிரயோஜனம் கிடையாது, அடுத்தவங்க சிரிக்கல நமக்கு சிங்கிள் டீ பிரயோஜனம் கிடையாது. நம்ம அம்மா நம்முடைய அம்மா அப்பா தான் டீ வாங்கி கொடுப்பாங்க, நம்ம சோறு போடுவாங்க சாப்பிட போடுவாங்க. அதனால் உலகத்தில் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஜெயிச்சுட்டு அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர் சார். மாணவர்களுக்கு நல்ல உற்சாகம் தரும் வகையில் நிறைய பதில்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம நேத்தே நான் ஒரு உங்ககிட்ட கேட்டிருந்தேன், பெண்களுக்கு இந்த துறையில் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வந்து நான் இப்போ பெண்கள் முன்னாடி மாதிரி கிடையாது. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வாய்க்கு மூலம் பார்த்து 5 மணிக்கு பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நைட்டு 11 மணி 12 மணிக்கு வர்றாங்க. அது மாதிரி இருப்போம் பெண்கள் அதிகமாக. ஏன்னா பெண்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே? பெட்ரோல் பங்கில் பாருங்கள், பெட்ரோல் பங்கில் பாருங்கள் மேக்ஸிமம் பெண்கள் இருக்காங்க, டோலில் பாருங்கள் மேக்ஸிமம் பெண்கள் இருக்காங்க, இராணுவத்தில் எல்லா இடத்துல பெண்கள் இடமே இல்லை. அது மாதிரி பெண்களுக்கு தனியாக வந்து பெண்களே தனியாக நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. பெண்கள் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது. சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டுற பெண்கள் நைட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சினால தைராய்டு மற்ற நிறைய உடல் உபாதைகள்லாம் வருது. சேஃப்டியாக ஜாயின் பண்ணானாங்க, ஒன்லி டே ஷிஃப்ட் தான், அதனால் எல்லா வகையுமே நல்லது. ஓகே சார், இப்போ நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மற்றவங்களுடைய சேஃப்டி நம்ம பார்க்குறோன்றது சொல்கிறோம், நமக்கு சேஃப்டி இருக்குமா? இப்போ பயமாக இருக்கே என் பையனை வந்து இதில் அனுப்பினோம்னா அவங்களுக்கு முதல்ல சேஃப்டி இருக்குமா? உயிரை கொடுத்து காப்பாற்றுற ஒரு விஷயமா அப்படின்ட்டு கொஞ்சம் தவறாக நினைப்பாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. உயிரை கொடுத்து தானே கல்பனை சொல்லவும் மேலே போனாங்க, ஒரு பெண்ணு தானே அவங்க, அவங்க ஒரு உயிரை கொடுத்து தானே மேலே போனாங்க. இந்திரா காந்தி அம்மனும் நம்ம பிரதமர் இருந்தாங்க, உயிரை கொடுத்தாங்க தலைவியாக இருந்தாங்க. அது மாதிரி அம்மாவே நம்மளை பெற்றெடுக்கும்போது உயிரை கொடுத்தா பெற்றெடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எல்லா வகையிலுமே அதாவது சேஃப்டினா முதல்ல தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு மற்றவங்களை பாதுகாப்பாக வைக்கிறது தான். என் மற்ற கல்வியெல்லாம் காசு பண்ண சம்பாதிக்க மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும், ஆனால் மருத்துவமும் இந்த சேஃப்டி மட்டும்தான். அதான் சொல்கிறேன், டாக்டர் கூட ஆஃப்டர் அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன்னா நடந்து முடிஞ்ச போது எப்படி சரி பண்ணுறது, இது நடக்காம இருக்கு எப்படி சரி பண்ணுறது தான் சேஃப்டி, அதான் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு சில மாணவர்கள் பெற்றோர்களுக்காக சில படிப்புகள் எடுத்து படிச்சிருப்பாங்க, அவங்க விருப்பத்திற்காக படிச்சிருக்க மாட்டாங்க, திணிச்சிருப்பாங்க, இதுதான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் படித்து நிறைய பேர் நிறைய அரியர்ஸ் வச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே, ஒரு ஆத்மார்த்தமான வேலை மாதிரி தெரியுது, இதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, பட் நான் அரியர் வச்சிருக்கேன், நான் பாதியிலே வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பெற்றோர்கள் விருப்பத்தை படிக்க, அது பெற்றோர்கள் விருப்பம் திணிக்கலை, பெற்றோர்கள் விருப்பத்தை செய்கிறதே அது மிகப்பெரிய படிப்பு. அது டாக்டருக்கு மேலே, எங்கள் அம்மா அப்பா எனக்கு பிடிக்கலை ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்குது அப்படின்னு அது படித்தாவே அதை விட சிறந்த வேலை ஒன்றுமே இல்லை. அதை ஏற்றுக்க சொல்கிறீங்க? இல்லை, தாய் தகப்பன் என்ன விரும்புகிறாங்களோ அதான் நம்மளோட விருப்பத்தை வாங்கி வாங்கி அவங்க செய்கிறாங்க இல்லையா, ஒரே ஒரு தடவை அவங்க ஆசைப்படுறாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனுமே என்னுடைய பிள்ளைங்க வந்து கீழே பொண்ணு ஆசைப்பட மாட்டாங்க, எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும். அப்போ அவங்க விருப்பத்தை நம்ம செய்கிற தப்பு இல்லையே. நம்ம இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாங்க, அதை திணிக்கணும்னு மாடரேட்டாக சொல்கிறாங்க, நான் திணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் வழியில் போகிறவன் ஒருத்தன் டீ வாங்கி கொடுத்தா அவனுக்கு திரும்பி காஃபி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான், ஒருத்தன் காஃபி வாங்கி கொடுத்துட்டாக்க வழியில் போகிறவன் அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான், ஒருத்தன் ஜூஸ் வாங்கி கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவங்க அம்மா அப்பா ஜூஸ் காஃபி வாங்கி தரல, உயிரியே கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஆசைப்படுறது செய்கிறத விட மிகச்சிறந்த படிப்பு இந்த உலகத்தில் இல்லை. ஆனாலும் நீங்கள் அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு அப்படியே நீங்கள் அதை தோத்துட்டா கூட வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இதான் அவங்க ஆசிரியர் பெரிய மிகப்பெரிய வெற்றி. அதாவது யார் யார் மனசு நோக்கம் கொடுக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் பெற்றவங்க மனசு நோக்கம் பார்த்துட்டோம்னா நான் சொல்ல மிகப்பெரிய தலைவர்கள் சொன்னது தான் அது.
அவங்க மனசு நோகாம எப்பவுமே இன்ச் பை இன்ச் பார்த்து பார்த்து செய்யணும். அம்மா அம்மாவும் அப்பா தான் பார்த்து பார்த்து நமக்கு செய்யறாங்கன்னா எந்த பிள்ளைங்களும் அம்மா அப்பா மனசை பார்த்து பார்த்து அப்படி நீங்க பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுக்கலாம். உங்க நீ பல்கலைக்கழகத்தில் எத்தனை படிப்பு இருக்கோ அதெல்லாம் தாண்டி நீங்க படிச்சுங்க அர்த்தம். அதனால நீ அரியர் வச்சிருந்தா கூட என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க உங்களை ஹெல்ப் பண்றதுக்குன்னு இல்லையா. ஸோ அதனால வந்து பெற்றோருடைய விருப்பத்தை கூட கொடுக்கறது திணிக்கிறது இல்லை, அது உங்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு அது வரம். ஓகே சார், IIPHS காலேஜ் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அணுகும் பொழுது எங்களுக்கு எந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும், எங்களை தெளிவுபடுத்துறதுக்கான நபர்கள் அங்கே தயாராக இருக்காங்க? ரொம்ப அதாவது வரமாவில் வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபிட் பண்ணாத ஒன்று கூட தான் நான் கூட சொல்லுவேன் ஆயாமா மாதிரி நீ கல்வி தான் போகல அவ்வளோ அழகாக ரொம்ப அது என்ன சேஃப்டியாக தெரியாமல் வர்றாங்க. படித்தவங்க கூட அதாவது பிஇ பிடெக் படித்து கூட சேஃப்டினா தெரியாமல் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து தீப்பெட்டி கொளத்துலேருந்து நிற்கிறது நடக்கிறது பார்க்குறது சாப்பிட்றது உட்கார் எந்திரிக்கிறது இதெல்லாம் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்ல அதாவது மனுஷனாக பிறந்து மனுஷனாக இறக்கிறதுக்கு இடையில போய் அந்த ட்ராவல் அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸி அப்ரோச் பண்ணி எல்லாம் அனுபவம் சிலையாக இருப்பாங்க. ஓகே சார், எந்தெந்த இடங்களில் இந்த கல்லூரி இருக்குது? கல்லூரி வந்து சென்னை விருகம்பாக்கம் IIPHS கல்லூரி இருக்குது, புதுக்கோட்டையில் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு காலேஜ், இதுக்காக பிரத்யேகமான காலேஜ் இருக்குது. வரும் வருடங்களில் வந்து அதாவது மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலிலேருந்து இங்கே வரத்துட்டு ஆசைப்படுறாங்கன்னா எல்லா ஒரு 12 இடங்கள்லையுமே இந்த கல்லூரி தொடங்கிடுவாங்க, டெல்லி மும்பை உட்பட. அப்படிங்களா சார், இப்போ மற்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதற்கான வசதி, அதற்கான ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பார்த்தா ஏதோ சில கல்லூரிகள் பார்த்தா வெளியில் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும், வெளியில் பார்த்தா அட்ராக்டாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட இதெல்லாம் தெரியும். நம்ம வீட்டில் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ள நானும் எல்லா வீட்லையும் உள்ளதானே, நீங்கள் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வராங்க பொண்ணு வீட்டுக்காரன் ஒன்றும் அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அடுத்து க்ளீன் பக்கம் வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் சில கல்லூரி இங்கே அப்படி இல்லை, என்ன வெளியில் பார்க்குறோமோ அப்படி தான் உள்ளே இருக்கும். நான் நிறையா அதான் சொல்கிறேன், நிறைய உள்ளே வந்து அதனால தான் சொல்கிறேன் எந்த கல்லூரியாக இருந்தாலும் நேராக போய் பார்க்கணும். அதாவது IIPHS இங்கே வந்து சொல்கிறதுனால முதன்முதலாக சேஃப்டி ஆரம்பிச்சுனா அப்படி கிடையாது, அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே படிச்சுட்டு வேலைக்கு போகணும், டீட்டெயில்ஸு அங்கே கூடிய ஹாஸ்டல் அதாவது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் கல்லூரி தாளராகிய எனக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான். ஏன்னா இராணுவத்தை நான் கற்றுக்கிட்டது அங்கெல்லாம் ஒரே சாப்பாடு தான், அந்த ஒரே சாப்பாடு சாப்பிடும்போது தெரியும் சாப்பாடில் என்ன குறை அப்படின்னால எல்லாமே ஒரு ஈக்குவல் தான். ஓகே சார், இப்போ மொழி ஆளுமை அவசியம் அப்படின்னு சொல்றீங்க, ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஆரம்பத்திலேருந்து ஹிந்தி பத்தி தெரியாம இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஹிந்தி நாங்கள் வந்து கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க, கத்துக் கொடுக்க முடியுமா சார்? அதுக்கு என்ன சூழல் நீங்க ஏற்படுத்தி தரீங்க? தமிழ் மீடியம் படித்தவங்க வந்து இங்கிலீஷ் ஹிந்தி படிக்க முடியுமே கேக்குறீங்க இல்லையா. தமிழ் மீடியங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பை, இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னா ஒரு பெரிய பை எடுத்து அதில் அரிசி வாங்கிக்கிறோம் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, அது மேலே தக்காளி காய்லாம் வாங்கி வச்சுக்காங்க, அதுலேயே ஒரு எண்ணெய் பாட்டில் எண்ணெய் வாங்கி வச்சுக்காங்க இல்லையா. இந்த எண்ணெய் பாட்டில் காய்கறி அரிசி எல்லாத்தையும் பை தான் பிடிச்சிருக்கும், அந்த பைக்குள்ளே தான் இருக்கும், இந்த பை தான் தமிழ். அதில் நீங்கள் எத்தனை மொழி போட்டாலும் ஈஸியாக கற்றுக்கலாம், அதனால தமிழ் மொழியை படித்தவங்க ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சரிங்க சார், இன்றைக்கு இந்த அரை மணி நேரம் முழுக்க உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லோருக்குமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் முதல்ல பண்ணணும், அதை பண்ணிட்டு கண்டிப்பாக உழைச்சோம்னா நமக்கான வாய்ப்பு இருக்கும், எந்த சூழலில் இருந்தாலும் படிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்களே இங்கே அமர்ந்திருக்கீங்க. நாளைக்கும் நம்ம இதை பற்றி தான் தெளிவாக பேச போகிறோம், நாளைக்கு நிறைய நேயர்களோடு கலந்து நம்ம வந்து பேச போகிறோம் சார். நன்றி சார். வணக்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும், மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.